ரஜினிகாந்த் எனும் நான் என்கின்ற மூன்று வார்த்தைகளை கேட்பதற்காக தவமாய் தவம் இருக்கிறார்கள் அவரது கோடிக்கணக்கான ரசிகர்கள். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக ரஜினியின் அரசியல் வரவு தடுமாற்றம் அடைந்துள்ளது. 1996 ரஜினியை அரசியலுக்கு வருமாறு அவரது ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 2017 December 31 திடீரென தனது ராகவேந்திரா மண்டபத்தில் ரசிகர்கள் கூட்டம் ஒன்றை நடத்திய ரஜினி, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அரசியலுக்கு வருகிறேன், 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம், சிஸ்டத்தை மாற்றுவோம் என்று முழங்கினார். சாதாரணமாக ரஜினியின் வார்த்தைகளை வைத்து சுழலும் ரசிகர்களுக்கு இச்செய்தி மேலும் தெம்பை கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து ரஜினி மக்கள் மன்றம் உதயமானது. இந்த மன்றத்தில் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ரஜினியை நேசிக்கும் நபர்கள் அனைவருமே இணைக்கப்பட்டனர். அவ்வப்போது மாநில செயலாளர்கள் மாற்றப்பட்டனர். புதிதாக சேர்த்தது மட்டுமின்றி ஏற்கனவே இருந்த சில ரசிகர்கள் பல்வேறு காரணங்களால் நீக்கப்பட்டது போன்ற பல கலைபரங்கள் முடுக்கப்பட்டு தற்போது பூத் கமிட்டி வரை நிரப்பப்பட்டு தேர்தலுக்கு மன்றம் தயாராக இருந்தது. கடந்த March 12 திடீரென ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் ரஜினி. அப்போது தான் முதல்வராக விரும்பவில்லை, ஒரு நல்ல இளைஞரை அப்பதவியில் அமர்த்துவேன், கட்சியில் தேர்தல் சமயத்தில் மட்டுமே பொறுப்புகள் அதிகம் இருக்கும், தேர்தல் முடிந்தவுடன் தேவையற்ற பொறுப்புகளை நீக்கி விடுவேன் என தனது மூன்று அஜெண்டாக்களை அடுக்கினார் ரஜினி. என கட்சி தலைவர் அவங்க தானே, ஆக கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை. கட்சி என்ன கட்சி என்று கொள்கைகள் தான் கட்சி. அதுக்கப்புறம் வந்து அது கொள்கைகளை வச்சுக்கிட்டு நீ ஜெருங்கிட்டு நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், இது பண்ணுறோம், அது கூட வாக்குறுதி கொடுக்குறோம், அதுக்கு வந்து தேர்தலில் சந்திக்கிறோம், அதுக்கு தான் ஜனங்க வந்து ஓட்டு போடுறாங்க. தற்போது நாடு முழுவதும் லாக்டவுன் முடிந்து அன்லாக்கும் தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் மட்டும் July 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் செய்து கொண்டிருந்த பணிகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு கேளம்பாக்கம் பண்ணி வீட்டில் செட்டில் ஆகிவிட்டார் ரஜினி. வீட்டில் இருந்து கொண்டே அவ்வப்போது சில விஷயங்களுக்கு ட்வீட் போட்டுக்கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் சாத்தான்குளம் இரட்டை மரணம் குறித்து ஆவேசமாக போட்ட ட்வீட்டும் 10 நேஷனல் ட்ரெண்டிங் ஆனது. இது ரஜினியின் பலத்தை நிரூபித்தது என்றாலும் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலேயே அரசியல் செய்துவிட முடியாது என்பதே நிதர்சனம். திமுகவும் அதிமுகவும் அவரவர்கள் அரசியல் ஆலோசகர்களின் ஆலோசனைகளின்படி தங்கள் வேலைகளை தொடங்கிவிட்டனர். ஆனால் ரஜினி ட்விட் மட்டுமே போட்டு வருகிறார். இது பற்றி அவரிடம் கேட்கும் நபர்களிடமும் தனது வயதையும் கொரோனாவையும் காரணம் காட்டி வருகிறார். வீட்டில் இருந்தாலும் அரசியலுக்கான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்றும், கட்சி குறித்து அறிவிப்பை வெளியிடுவது, August 1 கட்சி மாநாட்டை நடத்துவது என்ற முடிவில் ரஜினி இருந்ததாகவும், ஆனால் கொரோனா வந்து அவற்றை கெடுத்துவிட்டது என்றும் ரஜினியின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து ரஜினிக்கு நெருக்கமான அரசியல் ஆலோசகர் ரவீந்திரன் துரைசாமி கூறுகையில், ரஜினியை மையமாக வைத்து அரசியல் நகர்வுகள் அரங்கேறும், MGR போலவே ரஜினியும் சென்ட்ரல் எலெக்ஷனில் வந்தால்தான் அவருக்கு அது பலன் அளிக்கும், டிடிவி தினகரனை போலவே ரஜினியை மையமாக வைத்து ரஜினியை பற்றிய பேச்சு இருக்கக்கூடிய தேர்தல் நெருக்கத்தில் களத்துக்கு வருவதுதான் ரஜினிக்கு நல்லது, கருணாநிதி ஜெயலலிதா போன்றோருக்கு கிடைத்த மரியாதைக்கு நிகரான மரியாதை ரஜினிக்கு கிடைக்க வேண்டும் என்பது தேர்தல் நெருக்கத்தில் தான் கிடைக்கும். எனவே தேர்தல் நெருக்கத்தில் தான் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும். அதற்கு முன்பு வந்தால் ரஜினியை பற்றிய பொய் பிரச்சாரங்கள் அதிகமாக இருக்கும், சாதக பாதகங்களை பார்த்து ரஜினி முடிவெடுப்பார் என்றார். கொரோனாவால் மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ரஜினியின் அரசியல் அறிவிப்புகள் வருமா வராதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை